டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். சாப்டர் 9ல லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டில கோல்டன் 20 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் நான். இதில் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இது ஆக்சுவலாக ரொம்ப நல்ல சாப்டர் இது, ஆனால் டைம் இல்லைன்றதுனால ஸ்கூல்ஸில் கொஞ்சம் வேகமாக அடிச்சு தள்ளதுனால இந்த சாப்டரே நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேது. ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் கூட. சார் நீங்கள் டீச்சர், உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக தான் சார் இருக்கும், ஸ்டூடெண்ட்டாக வந்து பாருங்க சார், எங்கள் பெஞ்சில் உட்காந்து பார்த்தா தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது படிக்கிறது. உண்மை தான், ஒத்துக்குறோம், என்ன பண்ணுறது, நாங்களும் 11th 12th கடந்து தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். சரி, உங்களோட ஜேர்னியில் இந்த வாட்டி 11th நீங்கள் பார்த்துன்னு அடுத்த வருஷம் இதே மாதிரி தான் 12th பேசுவீங்க, அதுக்கப்புறம் 4 வருஷம் சேர்ந்து காலேஜ்லேயே இதே தான் பேசுவீங்க. வேலைக்கு போன பிறகு என்ன சார் கடுப்படிக்குது, ஸ்கூல்லேயே இருந்திருக்கலாம் போகுது, டெய்லி வேலை செய்யறது கடுப்பிடிக்குது சார். நீங்கள் இதுதான் லைஃப் வச்சிங்கன்னா அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம ட்ராவல் பார்த்துல. ஃபைன், இன்னைக்கு நம்ம 20 கொஷின்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இந்த சாப்டர் ரொம்ப டஃப் டஃப்னு ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க. இந்த 20 சம்ஸை நல்லா தெளிவாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. எந்தெந்த எக்ஸசைஸில் எந்தெந்த சம் சொல்லிட்டு க்ளீனாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருங்க பாருங்கள். பயப்படாமல் ஒவ்வொரு சம்மையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 9.1, 9.2, 9.3, 9.4, 9.5 லிங்க்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். நான் ஓப்பன் பண்ணி எந்த சம் வேணுமோ அந்த சம்மை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. எதுவுமே படிக்காமல் போகிறத விட எதையாவது ஃபஸ்ட்டு போனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு. லிமிட்ஸ் இவ்வளோ ஈஸியான உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் சம்மை பார்க்க பார்க்க பார்க்க. அதனால் ரொம்ப ஈஸியான சாப்டர் தான், மிஸ் பண்ணாதீங்க. எவ்வளோ உழைச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு 9th சாப்டரும் நான் படிக்காமல் போகலை அப்படின்ற பிரச்சனை இருக்காது. ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பரை பார்த்து டீச்சர்ஸ் மட்டும் கிடையாது, பிளஸ் டூ பசங்க மட்டும் கிடையாது, ஒரு தமிழ்நாடே கொஞ்சம் பயந்து போய் தான் இருக்குது. மேக்ஸ் ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு உதவி செஞ்சுதான் இருக்கணும், இப்படி படிக்கலாம் அப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு. இதையும் தாண்டி சில கொஸ்டின் பேப்பர்ஸ் கொஞ்சம் டஃபா தான் அமையுது. எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் சாரி, போர் என்றால் கடுமையாக தான் இருக்கும், பரீட்சை என்றால் கொஸ்டின் பேப்பர் என்றால் டஃபா தான் இருக்கும். அதை சமாளிப்பதற்காக நமக்கு இத்தனை நாள் லீவ் கொடுத்துருக்குறாங்க, சரியாக பயன்படுத்துங்க. ஒரு டைம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களால முடியும், கண்டிப்பா உங்களால முடியும். சாதிக்க பிறந்த மாணவர்கள் நீங்க, உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜியை ஃபுல் அண்ட் ஃபுல் டைவெர்ட் பண்ணாம படிப்புக்காக செலவு பண்ணுங்க. ஒரு 2 வருஷம் பள்ள கட்சி படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான பாதை, உங்களுக்கு தேவையான ஃபியூச்சர் எல்லாமே உங்களை தேடி வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால விட்டுறாதீங்க. இந்த கோல்டன் 20 கொஸ்டின்ஸ் மறக்காம படிச்சிருங்க. இது உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.